நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் சம்பளம் வருது, இது பேசாமல் நம்ம ஊரில் வேலை பார்த்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணும் அப்படின்னா, தன் உடம்பில் உள்ள திறன்கள் சக்திகள் இளமைகள் எல்லாம் இழந்த பிறகு தான் அது தோணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து அதுமாரி நம்ம தோணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆமாங்க பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாக்களை தான் உங்கள் ஐடியாக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது கமெண்ட்டில் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வெளிநாடு போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தாட்டு. எல்லாருக்குன்னா என்ன, இப்போ ஒரு ஏரியாக்களை பொறுத்து, இப்போ ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோல் மாடல் அப்படி ஆயிரும். ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு வச்சுன்னா அது ரோல் மாடல் ஆகும். ஒரு இது இப்போ தான் ஊரில் வேலை பார்க்குற மாரி தான் அதுமாரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விவசாயத்துக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அடுத்து என்ன பயிர் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள் இப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னெல்லாம் வந்து வெளிநாடுகள் அப்படி தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த வெளிநாட்டில் தந்தைகள் அந்த கஷ்டங்களை ஷேர் பண்ணதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க. ஒரு ஒரு ஏரியா அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்கள். அப்படியே கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் அந்த பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இதெல்லாம் திருப்பூர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காட்டன்ஸு ட்ரெஸ்ஸுங்க அப்படி. ஈரோடு கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாமக்கல் இந்த பக்கத்து எடுத்திங்கன்னா அந்த போர்வெல். சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விவசாயம் வித்து வந்துட்டு என்னென்ன கொள்முதலை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அங்கே. அதே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன, இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கோயம்புத்தூர் பற்றி பேசலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு நிறையா வந்து இன்ஜினியர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் சம்மந்தமாக காலேஜுகளும் அந்த பக்கத்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்து முடித்த உடனே வந்து வேலைக்கு போவார், சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்குவார். பார்த்து பார்த்திங்கன்னா சொந்த அந்த இடம் வந்து பாப்புலர்கிட்ட ஒரு பாப்புலராக இருக்குது இல்லை ஃபேமஸான இடம் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அந்த இடத்த ஒரு ஷெட்டு போட்டு ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிடும். எது சம்மந்தமாக அந்த டைம் என்ன ஃபீக் ஆகுதோ அதை தயாரிப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சம்மந்தமாக அதிக ஃபேக்ட்ரிங்காக இருக்கும், அந்த மோட்டர் சம்மந்தமாக இருக்கும், இரும்பு சம்மந்தமாக எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து படிச்சுட்டு அடுத்து வெளியே வேலை தேடாமல் உள்ளுக்கே வந்து தேடிக்குவாங்க. ஏன்னா அந்த ஏரியாக்கள் அப்படி இந்த கேட் வால் நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு கேட் வால் தானே, சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பைப்பு தானே அப்படின்னு, அதில் எவ்வளோ வந்து பொருளாதாரம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இங்கே தயாரிச்சு இப்போ வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தோன்னா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ சென்னை அப்படிங்கும்போது எல்லா நியூஸும் வெளிவருது, டே இது அப்புறா சினிமாக்கள் இப்படா அப்படின்னா கோயம்புத்தூர் ஒரு சைடுக்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள் அப்படியே உள்ளவங்களை எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இப்போலாம் என்னென்னா விழுப்புரம் இந்த சைடில் இருந்தால் கூட கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அங்கே ரொம்ப வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஓன் பிஸ்னஸ். இங்கே மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஓன் பிஸ்னஸ் பண்ணலைங்க, உலகம் ஃபுல்லாகவே வந்து கோயம்புத்தூர்காரங்க போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க ஒரு கட்ஸாக எடுக்கிற ஒரு முயற்சி தான், பண்ணி பார்ப்போமே படிச்சுட்டு போய் அடுத்தவங்கள்ட வேலை பார்க்கறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பண்ணுவோம், அது பெரிய அளவுக்கு ஆச்சுன்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதன் மூலம் வந்து எந்த நாட்டில் அதிகம் சேல் ஆகுது அங்கே போய் நம்ம அங்கே ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து முன்னேறி இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக கோயம்புத்தூர் பற்றி தனியாக பார்ப்போம். இப்படிலாம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் என்னென்னா வெளிநாடுகளுக்கு இப்போலாம் வந்து வெளிநாட்டு வேலைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு வந்தால் போதும் வச்சா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏஜ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜ்னால் நீ இளம் இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் வயசான. ஏன்னா நான் எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸே வெளிநாடு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் 40 வயசு கீழே இருக்கா வா, 40 வயசு மேலக்கா வராது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம இளமை இருக்கிற வரைக்கும் தான் வெளிநாட்டில் வேலை பார்க்க முடியும். ஜென்ரல் இருக்கிறாங்க எஜுகேஷன் மூலம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டு அவங்க டெத்தாக என்ன சொல்கிற அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க மூளை வச்சு வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறதால அவங்க மூளைக்கு தான் பவர். அவங்க வீல் சேரில் உட்காந்துருந்தாலும் வந்துட்டு நீ வா வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கொடு, இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கொடு, இந்த டிசைன் பண்ணிக்கொடு, இல்லை நீங்கள் ஒரு ஐடியாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வந்து என்ன சொல்கிறது அவங்க தூக்கிடுவாங்க. அவங்களாம் வந்து தங்கம் மாதிரி, தங்கம் வைரம் அது மாதிரி. ஸோ நம்மலாம் வந்து படிக்காத இருக்கிறவங்க ஜென்ரல் வரவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எனி டைம் என்ன எந்த டைமும் எந்த வயசுலலாம் வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து யாரும் வந்து ஏற்றிக்காதீங்க. வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா முடிவு பண்ணிங்க அப்படி. நீங்கள் வயசாகியும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரே கம்பெனியில் வந்துட்டு
தனக்கு இளையவன் இருப்பான், இல்லை ரொம்ப சின்ன அப்கமிங் சின்ன சின்ன பசங்க அவங்கள்டாம் வந்து ஒரு ஏஸ் வாங்கிட்டு தான் ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஏஸ் மீன்ஸு திட்டுக்கிட்டு வாங்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு எல்லாம் சகிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க தான் இருக்கலாம். ஒரு தன்மானத்தோடு வேலை பார்க்கணும்னா அந்த ஒரு கம்பெனியில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு பயத்தோடே நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் காசு சேமித்து நம்ம ஏன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நமக்கு இது தற்காலிகம் அப்படின்னு யோசிச்சு முடியும். 35 வயசுக்கு மேலே ஆகிட்டாவே வந்து என்னன்னா லைஃப்பை பற்றி எல்லாரும் ஒரு பயம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி என்ன பண்ண போகிறோம் பயம் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாகிற வரைக்குமே ஒரு பயம் வராது. அப்படி பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அனுப்பிடுறோம். நம்ம வேலை பார்க்குறதுனா பயங்கர கஷ்டமான வேலைகளாக தான் இருக்கும். ஸோ அந்த வேலையிலே வந்து நம்மளை தூக்கிடுவாங்களா வச்சுருவாங்களான்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து போக்கணும். வந்து என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஊரில் வந்து இன்கமிங் வரல போகல அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு வரீங்க, இந்த இன்கமிங் வந்து நீங்கள் அந்த மணி ஏர்ன் பண்ணுறதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ராஜா மாரி இருக்கலாம். இல்லை நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு எதை சம்பாதிக்கிறோம் போகிறோம் வரண்டாம் ஆடம்பர செலவு போட்டு ஏன்னா இது பழமொழிக்கும் சொல்லுவாங்க, பெருமைக்கு வாழ்ந்து வறுமைக்கு ஆளாவாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெருமைக்கு நல்லா வாழ்ந்து பெருமையாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டு வச்சுட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து ரோட்டில் தான் நிற்கணும். ரோட்டில் கூட நிற்கும் போது கூட சாதாரண நிற்கும் போது 1000 பேர் 1000 வார்த்தைக்கு சொல்கிற அளவு தான் ஒரு கேவலமான, இப்போ சொல்லுவாங்க பாரு அந்த தம்பி வெளிநாட்டில் வேலை பார்க்குறான் வைக்கிறான் அப்படின்னு. அதே வந்துட்டு நீங்கள் சரியான புடவை பண்ணலை அப்படின்னா ஊரில் போய் உங்களுக்கு சரியான வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு வச்சுட்ருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டு போனால் வந்தான் இவனமாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, நல்ல உதாரணமாகவும் நாம் தான் இருப்போம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, கெட்ட உதாரணமாக வெளிநாட்டு வேலை தான். இந்த வெளிநாட்டில் போய் 10-15 வருஷம் போய் ஆட்டம் போட்டு வந்திருக்கு போலக்கு நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது நல்லா சம்பாஷம் வந்துருச்சுன்னா இப்போ பாரு இங்கே வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு கிடக்கு, ஒரு சிகரெட்டு இல்லை தம்மு ஏதோ ஒரு விஷயம் வேணுன்னா கூட வந்து அடுத்தவங்க கையேந்திட்டு நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு கேலி கூத்தாக ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட மாத வருமானத்தை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ண ஆரம்பிங்க, என்ன செலவாகுது என்ன மீதி ஆகுது இதில் என்ன சேமிப்பு அப்படின்னு பாருங்கள். கூட்டி கழித்து பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற ஈவெண்ட் வந்துச்சுன்னா ஊருக்கே போயிட்டு அங்கே என்ன வேலை பார்க்கணும் பாருங்கள். ஒரு வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டினா அடுத்து ஒரு குறுத்து வரும், அதை வெட்டினா அடுத்து ஒரு குறுத்து வரும். ஒரு வேலை அதை வந்து தூக்கி போட்டால் மட்டுமே சுத்தமாக அந்த ரூட்டெல்லாம் வந்து பேத்து கடாசினா மட்டுமே வந்துட்டு அது வந்து திரும்ப துளிர்க்காது. அதுவும் தூக்கி போகிற இடத்தையும் போய் பார்த்திங்கன்னா அதுக்கு சக்தி இருந்தால் வந்து துளுத்துக்கும், அந்த மண் இருக்காது ஒன்று இருக்காது அந்த கிழங்கு மட்டும்தான் இருக்காது துளுத்துரும். ஸோ அது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எங்கே போனாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்குவான். ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டில் தான் வந்து அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நீ வந்து கஷ்டப்படுற வரைக்கும் தான் மிஷினு மாரி ரோபோட்டிக் மாரி ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் சம்பளம் வரும். உனக்கு வந்துட்டு ஒரு நாள் எம்சி போட்டாலும் அடுத்த நாள் லீவ் போட்டுக்க அப்படின்ட்டு வாங்க. ஸோ அதுமாரிலாம் நிறையா நாடுகளில் வந்து நீங்கள் போய் மாடாக உழைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் வந்து சடன்லி அப்படியே குறவு ஆயிரும் அப்படின்னு. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு பணம் மாற மாதிரி தான், அப்படியே ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனால் பனை மரத்தை வந்து அப்படி சரசரசரசான வந்துருச்சு அப்படின்னா ஒரு முருங்கை மரமே முருங்கை மரம் வைக்கிறது தெரியாது டக்குன்னு வந்து அறுவடை காட்டும், அது சடசடனு உடஞ்சிரும். வருமானம் இருக்கும் இன்கமிங் இருக்கும் ஆனால் அது ஒரு காலப்போக்கு வந்து இதாக இருக்காது. ஆனால் வந்து ஒரு பனை மரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வளரும், ஆனால் வந்து அது வளர்ந்துருச்சுன்னா அதை வந்து எவனும் அசைக்கவே முடியாது ஒரு 100 இயர்ஸ். ஸோ அதுமாரி உன் பிஸ்னஸ் வந்துட்டு வாழை மரம் மாரி உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், ஸ்ட்ராங்காக பனை மரம் மாரி இருக்கணும், முருங்கை மரம் மாரி இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிஸ்னஸ். ஏன் இவனை ஒரு பெட்டி கடை ஊரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஊரோட பொருளாதாரம் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஏன் இவனை ஒரு சோசியம் பார்ப்பாங்க, ஒரு வாய் தான் பிஹெச்சி தான், அந்த டைம் உங்களை சந்தோஷப்படுறாங்க போங்க 6 மாதம் போய் சரியாயிரும் வச்சிடும். அது எல்லாமே யூஸ்வலாக உழைக்க உழைக்க வந்து அவனோட லைஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சோசியக்காரன் வந்து ஒரு ஊரில் இருக்கிறான்னா மற்ற ஊடுங்கள்லாம் லோவாக இருக்கான், சோசியக்காரன் மட்டும் பார்த்தா வரி பணக்காரனாக இருப்பான். அவன் டாக்டர் பீஸ் மாரி இப்போ போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க இப்போலாம் சோசியம், ஒரு நாளைக்கு 10 பேர் தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. டாக்டர் சொல்லுவாங்களே இவ்வளோ தான் பார்ப்பேன் இவ்வளோ தான், இப்போ இந்த நேரம் டோக்கன் நேரம். டாக்டர்லாம் முன்னெல்லாம் 24 ஹவர்ஸ் இருப்பாங்க, இப்போலாம் அப்படி கிடையாது. காலையில் பார்வை நேரம் அப்படின்னு காலையில் ஒரு டைம் மதிய ஒரு டைம் அவங்களோட டிமாண்டை வந்து அதிகரிக்கிறாங்க ஒரு டாக்டர்ஸ் கூட. ஸோ அதேமாரி சோசியக்காரங்களும் இப்போ வந்து என்னென்னா அவங்க டிமாண்டை அதிகரிக்கிறாங்க, இத்தனை பேர் தான் பார்ப்போம்மா எல்லாம் நாளைக்கு வாங்க அப்படின்னு. அங்கே போய் கியூ 5 மணிக்கு அந்த கியூ நிற்கிறவங்களாம் இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரன் அவங்கள தவறாக சொல்லலை. ஸோ அவங்களாம் முடிஞ்ச மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணி வந்து அனுப்பிடுறாங்க, போங்க சரியாயிரும் அடுத்த மாதம் நல்ல நேரம் வந்துங்க, நீங்கள் ராஜயோகங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுமாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கணும், வரவங்கள்ட்ட நல்லா பழக ஆரம்பிக்கணும், நல்ல பிஸ்னஸ் தேர்ந்தெடுங்க.
எந்த ஒரு வேலையும் வந்து இழிவு இல்லைங்க. நீங்கள் வந்து விவசாயம் தான், விவசாயம் பார்த்துட்டு அதை சார்ந்து இன்னொரு வேலை. இப்போ சீன நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன் கடை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எலக்ட்ரீஷியன் கடையோடு நிற்க மாட்டாங்க, போய் கான்ட்ராக்ட் பிடிப்பாங்க, அதுக்கான லேபர் எடுத்து இவங்களும் ஒரு வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இவங்களோட பொருளையும் சேல் பண்ண மாரி ஆயிரும், வேலையாட்களும் வச்சு ஒரு கம்பெனி தொடங்கின மாரி ஆயிரும். இப்படி தாங்க வந்து இப்போ இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்தா சைனீஸ் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக, அன்றைக்கி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வணிகம் பண்ணாங்க, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் நண்பர்கள் வந்து வணிகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட திறமையும், அவங்க வந்து இங்கிலீஷ் கூட மோஸ்ட்லி தெரியாது, அவங்களோட திறமையும் அவங்களோட பொருளோட இதுதான். இப்போ வந்து ஒரு இடத்த வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிதுன்னா இவங்க வந்து 10 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க என்ன எப்படி ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் இதுமாரி தான் வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கடைசி மினிட்ல வந்து என்ன சொல்கிறது, சாவ போன நேரத்தில் சங்கரா சங்கரானா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வெளிநாட்டில் உழைச்சி காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த காசு உங்கள் கையில் கடைசியாக வரணும், கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணுங்க. நான் ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேங்க, ஆனால் வந்து கை கொடுக்கலங்க, திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர். எந்த ஒரு பிஸ்னஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடன்லேயே கை கொடுக்காது, சடன்லேயே கை கொடுத்தா அவன் தலைக்கணம் வந்துட்டு திரும்ப நீ அந்த பிஸ்னஸோட வேல்யூ தெரியாமல் வந்து ரோட்டில் வந்துடுவேன். ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது நான் தான் சொல்லிட்டு பணம் மரம் மாரி தான் செருகு செருகு வளரும், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆயிரும், ஒரு பில்லர் மாரி ஸ்ட்ராங்காக ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துங்க, எடுத்தோன்னா ஜெயிச்சுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படி தான் ஆகும். ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கும்போதே கூட உங்களுக்கு கொஞ்சம் செருகு செருக சேமித்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து 10 லட்சம் 5 லட்சம் இல்லைங்க, நீங்கள் வெளிநாட்டு கட்டி வர காசு கூட கம்மி தான், ஒரு 50,000 25,000 வந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த கோச்ச நாசனாலும் மக்கள் கூட சரிவுசாரமாக பேசி வச்சு நீங்கள் பழகிட்டு இருக்கும்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக் குரோ ஆகும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே எல்லாம் இளமையெல்லாம் தொலைச்சிட்டு ஓட முடியாத வயசில் ஊரில் உட்காந்துக்கிட்டு நான் சாம்பார் ஜனி போட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் என்ன பண்ணேன், குடும்பத்துக்குள்ளே நீங்கள் சண்டை தான் பிடிச்சிட்டு இருக்க முடியுமா தவிர அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போக முடியாது. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள், வெளிநாடு வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவம் சார்ந்த தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை புதுசாக உங்கள் ஊருக்கு ஊர்லேருந்து வரும்போது ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, அதை வச்சு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் போய் நம்ம அடுத்தவன்ட்டு வேலை கேட்டுகிட்டு வச்சுட்டு இருந்தால் கஷ்டம்தான், அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் முன்னேற பாருங்கள். அதை விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எழுந்து ஓடுறது, நைட்டு 10 மணிக்கு வர்றது, இதை சாப்பிட்டிங்களா வச்சிங்களான்னு எதுவுமே தெரியாது. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு உங்கள் கையில் பார்த்தா 5 காசு 10 காசு கூட மீதி இருக்காது. காரணம் வந்து பார்த்தா ரொம்ப குறைவான சம்பளங்களுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு இப்படி வேலை பார்க்குறது குடும்பத்தில் உங்கள் சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்கள் குடும்ப சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ அப்படி இல்லைங்க, நான் இப்படி தாங்க இருப்பேன், எதாவது நான் என் பொழப்பு ஓடிட்டு வச்சுட்டுருக்கேன்னா கண்டிப்பாக முதுமை காலத்தில் வந்து உங்களுக்கு சரியான வறுமையாக இருக்கும், இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் கஷ்டப்படுற நிலமை வரும். ஸோ அப்படி கஷ்டப்படும்போது இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி இளமை இருக்குது, சந்தோஷமாக கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க. நீங்கள் யாருக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்களாலே நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க, அவங்களாலே நீங்கள் கஷ்டமான வார்த்தைகளும் கேட்க தோணும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.